காமெடி உலகத்துல காமெடி கிங் அப்படின்னு வாழ்ந்தவர் கவுண்டமணி. கவுண்டமணி செந்தில் காமெடியை தொடர்ந்து அதிகமா நம்ம ரசிச்சது வடிவேலோட காமெடிஸ். ஆனா வடிவேலுக்கு அடுத்த இடத்த பிடிச்சது யாரு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் சந்தானம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனா அவரும் இப்போ ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒத்த கால அடமுடிச்சிட்டு இருக்காரு. சோ அவர் நடிச்ச வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம், அதுக்கடுத்து தில்லுக்கு துட்டு, இந்த மாதிரியான பட வரிசையில இப்பவும் ஒரு படம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் நாகேஷ் நடிச்ச படத்துடைய தலைப்பு, அதுதான் சர்வர் சுந்தரம். ஏற்கனவே சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற படத்துல நாகேஷ் நடிச்சிருந்தாரு, அது ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் காமெடி மூவி. சோ இந்த படத்துலயும் அதுக்கு ஈக்குவலான காமெடி இருக்கணும் அப்படின்னு படத்துல ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து நடிச்சிட்டு இருக்காரா சந்தானம். இதுல ஒரு படி மேல போயிட்டு இதுவரைக்கும் எடுத்த காட்சிகள் எல்லாம் பிளே பண்ணி பார்த்திருக்காரு. அதுல ஒரு சில காட்சிகள் இவருக்கு திருப்தி தராத காரணத்தினால அந்த எல்லா சீனையும் திரும்பவும் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காரா சந்தானம். இன்னும் 15 நாள்ல படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொரு படத்துல நம்ம சந்தானம் ஹீரோவா கலக்க போறாரு. சரி, சந்தானம் ஹீரோ ஹீரோன்னு ஹீரோ கேரக்டர் பின்னாடியே ஓடனா, காமெடியன் அப்படிங்கிற இடத்த ஃபீல் பண்ண யாருதான் சந்தானத்துக்கு அடுத்தது இருக்கா அப்படின்னா, சூரி அவருக்கு நெருக்கமான சில ஹீரோஸ் படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு, சூரி தான் சந்தானத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சதீஷ் கருணாகரன் ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து ரேஸ்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரேஸ்ல யாரு முன்னணியில இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரியே ஸ்பீடா பேசக்கூடிய ஆர்ஜே பாலாஜி. தியா வேலை செய்யணும் குமாரு, வடக்கறி மாதிரியான படங்கள்ல ஹீரோக்கு ஃப்ரெண்டா நடிச்ச அவரு நானூறோடிதான் படத்துல இருந்து சூப்பரான காமெடியனா கமிட் ஆயிட்டாரு. தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் கைவசம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இன்னும் நடிக்காத ஹீரோஸ் விஜய் அஜித் சூர்யா தானா. சோ ஆடியன்ஸ் தரப்புல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, சந்தானத்துக்கு அடுத்த இடத்த நம்ம ஆர்ஜே பாலாஜி தாயா நிரப்புவாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவரால சதீஷ் சூரி மாதிரியான காமெடி ஆக்டர்ஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டதாகவும் சில பேச்சுக்கள் அடிப்படுது. சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கிறது தப்பு கிடையாது, எல்லாருக்கும் புரியற மாதிரி எடுக்கணும்ல, எல்லாருக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஆங்கில படமாக இருக்கும்.